வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து கரவலை இழுக்கிற வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் வந்து இப்போ கரவலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு தூணி இழுத்துட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி இவங்க தோணினா அடுத்த நாள் வந்து வேறு ஒருத்தவங்க இழுப்பாங்க. இப்போ எந்த மீனுக்கு இழுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெத்திலி மீனுக்கு தான் வந்து இழுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நெத்திலி வருது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ நெத்திலி மீன் தான் இறக்கமாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் போச்சு அப்படின்னா வந்து நல்ல பெரிய பெரிய மீன்கள், பாறை மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சிரம், இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே வந்து கரை ஒதுங்கும், வாவல் எல்லாமே வந்து கரை ஒதுங்கும். ஆனால் இப்போ மெயினாக இவங்க வந்து எதுக்கு இழுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெத்திலி தான் வந்து கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நெத்திலி மீன் தான் வந்து இப்போ இறக்கம் இருக்குது. இப்போ 9:30 இழுத்தாங்க அப்படின்னா வந்து மடி வர்றதுக்கு எப்படி வந்து ஒரு 11:30 ஆயிரும், எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். இந்த சைடு ஒரு 15 பேர், அந்த சைடு ஒரு 15 பேர் இப்போ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கயிறு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தேங்காய் நாரிலான கயிறு வரும். இந்த தேங்காய் நாரான கயிறு தான் வந்து மொத மொதல் வந்து கரவலை இழுக்கும்போது அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் வந்து கயிறே வந்து இப்போ நம்ம இது வந்து நெத்திலி கண்டி கனெக்ட் பண்ணால இப்போ 2 மருக்கு, இங்கிட்ட ஒரு நெத்திலி மருக்கு 2 மருக்கும், அங்கிட்ட ஒரு நெத்திலி மடுக்கு, நடுவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து தூர்மடி இருக்கும். அந்த மடியில் தான் வந்து மீன்கள் எல்லாமே ஏறும். கடைசியில் வந்து தூர்மடி வந்து வந்ததுக்கப்புறம் நினச்சிங்கன்னா மறுக்க அவுத்து விட்டுட்டு மடியில் உள்ள மீன்களை வந்து கழிப்பாங்க. அதையுமே நான் வந்து உங்களில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி வந்து கரவலை தொழில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இழுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த போய தெரியுது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் நாரான கயிறு வந்து வரப்போகுது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த கயிறு வரக்கு முன்னாடி தேங்காய் நாரான கயிறு தான் வந்து பயன்படுத்தி வந்து கரவலை வந்து இழுத்துருக்காங்க. இப்போ தேங்காய் நாரான கயிறை வந்து அவங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கயிறை வந்து இழுத்துட்டு இருக்கும்போது வந்து இன்னொருத்தவங்க நினச்சிவனா வந்து அப்படி காய வைப்பாங்க. ஏன் அப்படி காய வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய வச்சு மறுபடியும் ஏற்றினா தான் வந்து இந்த கயிறு வந்து பக்குவமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஈரத்தோடு போடும்போது என்ன ஆகுனா வந்து அந்த கயிறு வந்து பிஞ்சு ஒன்றுத்துக்காகாமல் போயிடும். அதனாலே வந்து கயிறை வந்து நல்லா காய வச்சுருவாங்க. அவங்க இழுக்கும் போது என்ன செய்வாங்க வந்து அந்த கால் ஸ்டெப் வந்து ஒரு காலை வந்து பின்ன வச்சு ஒரு காலை வந்து முன்ன வச்சு இழுப்பாங்க. அப்படியே வந்து இப்போ கரவலையில் வந்து தேங்காய் நார் கயிறு வந்துகிட்டு இருக்கு. உணரான நினைச்சுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்த கயிறை வந்து காய வைக்கிறாங்க. இப்போ இந்த ஃபைபர் போட்டில் வந்து 2 பேர் இருப்பாங்க. நினைச்சுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க வலை வந்து 2 சைடுமே வந்து கரெக்டாக வருதான். ஏன்னா வந்து 2 சைடுமே கரெக்டாக வந்தால் தான் வந்து மீன்கள் வந்து தூர்மடியில் வந்து நல்லா கரெக்டாக வந்து ஏறும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு ஸ்பீடாகவும் ஒரு சைடு வந்து ஸ்லோவாகவும் இழுக்கும்போது என்னாகனா வந்து மடி வந்து ஒன்று போல் வராது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடாக சார்ஜ் வரும்போது மீன்கள் வந்து மடியில் வந்து ஒழுங்காக ஏறும். அதனால் வந்து ஃபைபர் போட்டிலேருந்து ஒரு அண்ணன் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அதேமாதிரி தண்ணிகளையும் வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நினச்சிவாங்க வந்து வலை வந்து பார்களில் கொளிகிச்சு அப்படின்னா வந்து தட்டி விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நெத்திலி மருக்கு வந்துடும். அந்த நெத்திலி மருக்கில் வந்து எப்படி வந்து நெத்திலி தச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நெத்திலி மருக்கு வந்துடும். இந்த மாதிரி பறவைகள் அதிகமாக வந்தாலே வந்து மீன்கள் வந்து அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் மீன்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அதை வந்து இறைக்கு வந்து சாப்பிட போகிறோங்க பறவைகள் ஃபுல்லாகவே. அதேமாதிரி தான் வந்து வளச்சோட தொழிலுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து மீன்கள் தெரில அப்படின்னா வந்து இந்த பறவைகள் வந்து ஒரு இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னா வந்து அந்த இடத்துல வந்து வளைஞ்சிரும். எப்படி அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து மீன்கள் வந்து இருக்கும். இப்போ நெத்திலி மருக்கு வந்து இந்த அண்ணன்கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நெத்திலி மருக்கு வந்துடும் பாருங்கள். எப்படி தச்சிருக்குன்னு பாருங்கள். பறவைகள் வந்து நிறைய வந்து பறவைகள் வந்துட்டு Thank you.
இப்போ இந்த மறுக்க பாருங்கள், இதான் வந்து நெத்திலி மறுக்கு. எப்படி வந்து நெத்திலி வந்து தச்சிருக்குன்னு பாருங்கள். இது என்ன நெத்திலின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை நெத்திலி, கருப்பு நெத்திலி ரெண்டுமே வந்து கலந்து வரும். இப்போ அதிகமாக நீங்கள் பார்க்குற வந்து இது வந்து வெள்ளை நெத்திலி. இந்த வெள்ளை நெத்திலி வந்து காயறக்கு வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஒரு மூணு நேரத்தில் வந்து நல்லா வெயில் அடிச்சுன்னா காஞ்சிடும். இந்த கருப்பு நெத்திலி வந்து கொஞ்சம் சதை வந்து கொஞ்சம் இதோட அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் ஆகும். நம்ம வந்து காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு காய வச்சோம் அப்படின்னா வந்து சாயந்தரம் வந்து 5 மணிக்கு வந்து எடுக்கிற மாதிரி வரும். அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம பிடிச்ச நெத்திலிகள் அனைத்துமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ நெத்திலி தச்சிருக்குன்னு பாருங்கள். உள்ள மடியில் வந்து அதிக அளவு நெத்திலி ஏறி இருக்கும். இந்த மாதிரி அதிக அளவு நெத்திலி வரும்போது நம்ம வந்து வியாபாரத்துக்குன்னு கொடுக்க முடியாது. கருவாடு காய வச்சு தான் நம்ம வந்து கருவாட்டு வியாபாரத்தை தான் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம வந்து காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து மழை சீசனு, அதுவுமே வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். இப்போ நெத்திலி வந்து காய வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரேட் வந்து எவ்வளோ கெடுக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து வியாபாரி வந்து 200 ரூபாய்க்கு வந்து கிலோ 200 ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க. இது நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியில் 150 ரூபா 160 ரூபா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து காய வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து 200 ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா வந்து அண்ணன் வந்து ஒரு முரல் மீனை வந்து கழிச்சு கரையில் போடுறாங்க. நான் வந்து எடுக்கும்போது கரெக்டாக வந்து என்னாச்சுன்னா ஒரு அலை வந்து அடிச்சிருச்சு. அலை அடிச்சேன்னா நான் வந்து தலையை பிடிக்கலான்னு போனேன், செல்லில் எடுத்துகிட்டே வந்து தலையை பிடிக்கலான்னு போனேன், கரெக்டாக வந்து வாழை பிடிச்சிட்டேன். அது வந்து என்னை கடிச்சிருச்சு. கடிச்சிட்டு மெதுவோ இந்த முரல் மீன் வந்து சின்ன முரல் தான், ஆனால் அப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்து கையில் வந்து பல் பதிஞ்சிருச்சு. அடுத்ததை பாருங்கள், முரல் மீன் கிடைச்சதுல வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. இதே நேரத்தில் நம்ம வந்து திருக்க வந்து குத்திருந்துச்சு அப்படின்னா வந்து திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாமி மீன் அதாவது லைன் ஃபிஷ் இதெல்லாம் குத்திருந்துச்சுனா வந்து கட்டாயம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ஊசி போடணும். ஏன்னா வந்து அந்தளவு வந்து அது கடுக்கும். இதுதான் வந்து தூர்மடி. இந்த தூர்மடி வந்து இப்போ வந்து கலட்டுறாங்க. மறுக்கலேருந்து தனியாக வந்து கலட்டி மறுக்கல உள்ள மீனை வந்து அப்படியே போட்டிலே ஏற்றுறாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து காயை வந்து இதுக்கு முன்னாடி வந்து கரவல் எழுத்தவங்க வந்து இந்த கரையோரங்களை வந்து கருவாட்டை வந்து காய வச்சுருக்காங்க. அதனால் வந்து வேறு இடத்து கொண்டு போய் வந்து இந்த மீனை வந்து கருவாட்டுக்கு வந்து காய வைக்க போகிறாங்க. மீன் எப்படி தச்சிருக்குன்னு பாருங்கள். உள்ளேயுமே கடக்கு. ஏன்னா தூர்மடியோட வாய்ப்பகுதி தூர்மடியை வந்து அவுக்குறாங்க. இதுதான் வந்து தூர்மடியோட எண்டு. இந்த தூர்மடியில் தான் வந்து உள்ளதான் வந்து மீன்கள் எல்லாமே நெத்திலி மீன்களும் வந்து கருப்பு நெத்திலி வெள்ளை நெத்தி எல்லாமே வந்து உள்ளதான் கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முரல் மீன்களுமே வந்து ஒரு 5-6 முரல் வந்து கிடக்குனால பெரிய சைஸ் கலிங்க முரலுமே வந்து கிடக்கு. எப்படி உள்ள இருக்குன்னு பாருங்க மீன்கள் ஃபுல்லாகவே. நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து பொடி மீனாக இருக்குன்னு நினைப்பாங்க. நெத்திலி மீனோட சைஸே வந்து இந்த சைஸில் தான் வந்து இருக்கும். இந்த கருப்பு நெத்திலி மட்டும் தான் வந்து வெள்ளை நெத்திலியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் வந்து எல்லாமே வந்து கலந்து கிடக்கிறனால வெள்ளை நெத்திலி தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. இப்போ என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்த நெத்திலி மீன்களை ஃபுல்லாகவே வந்து போட்டில் ஏற்றி வேறு இடத்துல கொண்டு போய் வந்து காய வைக்கிறக்காண்டி மீனில் வந்து ஏற்றிருக்காங்க. பாருங்கள் அந்த தூண்டியில் எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காய வச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு 10 சாக்கு வந்து நெத்திலி வந்து காய வைப்பாங்க. ஒரு சாக்கு பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது வந்து 35 கிலோ கிட்ட இருக்கும். ஒரு 10 சாக்குன்னு வச்சுல ஒரு 350 கிலோ வந்து நெத்திலி வரும். சாக்கில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு 2 கிலோ வந்து கழிப்பாங்க. சாக்கோடு சேர்த்து 2 கிலோ கழிப்பாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு 35 கிலோ வந்து கணக்கு வச்சுக்கோங்க ஒரு சாக்குக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 சாக்கு. நம்மள்கிட்ட நெத்திலி வந்து ஒரு 200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னால் வந்து மழை பெஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம யாவரிட்ட கொண்டு போய் வந்து கருவாட்டை காய்ச்சி கொடுக்கும்போது நினச்சோன்னா வந்து யாவரி வந்து கையில் எடுத்து பார்ப்பாங்க. கரெக்டான காஞ்ச பதத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கருவாட்டை வந்து வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா வந்து அந்த கருவாட்டை வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க வந்து மடியில் உள்ள மீன்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிக்கி வந்து போட்டில் வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா மொத்த மீன்கள் வந்து ஏற்ற முடியாது. இந்த மீன் ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் வச்சு மீன்கள் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இவ்வளோ பேர் வந்து தூக்குறாங்க பாருங்கள். அவங்களால தூக்குறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா சைடு வந்து நம்ம தூக்கும்போது என்னென்னா போட் வந்து கவுந்துடும். அதனால எங்கிட்ட ஒரு 5 பேர் வந்து போட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மீனை தட்டும்போது வந்து சூவாப்பாறு, அதுக்கப்புறம் வந்து முரல் மீன்களுமே வந்து கடந்துச்சு. அதையுமே எடுத்து வந்து அணியத்தில் வந்து போடுறாங்க. ஒரு வஞ்சிர மீனுமே வந்து ஒன்று கடந்துச்சு. சின்ன வஞ்சிர மீன் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க பாருங்கள்.
மடியில் வந்து கொஞ்சம் மீன்கள் தான் வந்து இருக்குது. இப்போ தட்டினால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சுவாப்பரை கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து முரலுமே வந்து அண்ணன் வந்து எடுத்து தனியாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு 4-5 முரல் வந்து கையில் வச்சுருக்காங்க. முரலை பிடிக்கும்போது எப்போவுமே வந்து தலை தான் பிடிக்கணும். நானுமே தலை தான் கனெக்ட் பண்ணால் அது கரெக்டாக வந்து அலை வந்தனால மிஸ் ஆகி வாலில் பிடிச்சிட்டேன். மடியில் வந்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். போட்டில் இப்போவுமே வந்து முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சு. மடியில் ஏதோ பீத்தல் இருக்குது. இந்த மாதிரி பீத்தல் இருந்துச்சு அப்படின்னா வந்து தச்சிடணும். இல்லை அப்படின்னா வந்து அது வழியாக வந்து மீன்கள் வந்து அடுத்த ஒரு பாடு வைக்கும்போது என்னாக வந்து மீன்கள் அது வழியாக வந்து வெளியே போயிடும். இப்போ பீத்தல் வந்து என்ன செய்வாங்க வந்து அடுத்து வந்து தச்சிருவாங்க. இப்போ மடியில் உள்ள மீன்களை ஃபுல்லாகவே வந்து போட்டில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ கருவாட்டுக்கு வந்து காய்கறி கொண்டு போகிறாங்க. கரவுளை இழுத்தவங்களும் வந்து என்னன்னா கொஞ்சம் மீன்களை வந்து வீட்டு குழம்புக்கு வந்து கொண்டு போறாங்க. Come on.